enna badal en kelvikku enna badal en kelvikku enna badal en kelvikku enna badal உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு நான் முடிவு பண்ணி போன உடனே காகிதம் போடு மறந்துடாத சரி மாமா வா நீங்க போட்ட முதல் 7000 ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறிருக்கு பாத்தீங்களா அவன் தானே அனுபவிக்க போறான் தம்பி நல்லா இருக்கியாடா சிவராமா
அப்போ அந்த பார்ட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல் ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. நாலு பெரிய மனுஷங்க முன்னாடி என்ன வாடா போறான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நிறைய வேலை சொன்னதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்டப்பா சொல்ல போறது? வீடு நிலமெல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா, கண்ணில் கண்ணீர் தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏனே, நான் என்ன கடவுடா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து இங்க பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யாருக்கையோ போய் யாஜகம் கேட்கற மாதிரி வந்து நிற்கிறீங்களே. என்னப்பா சொல்ல? எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லு தெரியுமா? சொல்லுங்க. ராம லட்சுமணன்னு சொல்லுவாங்க. அந்த ராம லட்சுமணன் எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேலெல்லாம் உசுரையே வச்சிருக்கிறேன். அவளும் அப்படித்தான், என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே தம்பி, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க. என்னடா தம்பி, வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ? எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓம் ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். என்ன அவமானப்படுத்தணும்னு நீ தலைவன் ஆகறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமா நீ தொழிலாளிங்க பக்கம் தான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம்தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்ட நன்றியா இது? நன்றி யாருக்கு? யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடைய கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி காட்டல. ஓ, என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப ஏன் உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல? எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாய திருப்பி கொடுத்துறேன். அதை வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜென்மத்துல நடக்காதரா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் பாத்தியில சம பங்கு வாங்கி தரல. என் பேரு நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்ல. எங்கடா போற? எனக்கு மறுத்து போறேன்.
உன் பச்சைக்கார அடிச்சு கொண்டுட்டேன்ல கொல்லாம கூட மாட்டேன். தன்ராஜ், பணத்தை திருடிட்டான் போலீஸுக்கு போன் பண்ணு. போய் போய் பொய்யா சொல்ற. இப்ப தெரியுது தப்பா, சின்ன வயசுல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் இப்பதானே முதல் தடவை சந்திக்கிறோம், அதனாலதான் அடையாளம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப சாலமன் சாலமன், நீ என் மனச மட்டும் இல்ல என் மதத்தையும் மாத்துட்ட. சிட்டுக்குருவி போல சிறைகடைச்சு பறக்க வேண்டிய சின்ன சிறு வயசுல என்ன ஜெயில் பிரிவாக்கிட்டே இல்ல, என் இளமையும் எதிர்காலத்தையும் அநியாயமா கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இல்ல. சித்தப்பா, இந்த வீடு, ஐ மீன் இந்த பங்களா, இந்த சோஃபா, டிவி, ஜப்பான் பொம்மை எல்லாம் ரொம்ப பொம்மா, இட்ஸ் குட். இதெல்லாம் எங்க அப்பா பணத்துல வாங்கிட்டு தானே. சித்தப்பா, விடுதலை நாள் வந்துட்டா இந்த கைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நானா அந்த நாள் வந்துட்டா நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா, நான் ஜெயில விட்டு வெளியே வந்தா நீங்க உங்க ஆளை வச்சு ஏதாவது குற்றம் சாட்டி உள்ள தள்ளுவீங்க. இன்னைக்கு அவங்க வந்தாங்க, அவங்க தப்பு இல்ல, நான் அவங்க டேக்கா கொடுத்து இங்க ஓடி வந்துட்டேன். சித்தப்பா, இந்த கண்ணாடி மோதிரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஐ மீன் ஒரு ஒரு கெட்டப்பா இருக்கு, கொண்டுட்டீங்க சித்தப்பா. இது கூட எங்க அப்பாவோட பணத்துல வாங்கினது தானே. சரவணா சாலமன். எஸ் சாலமன், நல்ல பேர் இல்ல? வெரி குட் நேம். அந்த பேரை காப்பாத்திக்கணும்னா வீணா என் கூட தகராறு பண்ணாத, அது உனக்கும் நல்லதில்லை. பேசாம போயிடு. அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சித்தப்பா? என்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்கே, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் சித்தப்பா. நான் நினைச்சா இப்பவே இங்கேயே உன்னை சீவிடலாம், ஆனா அது லட்சியம் இல்ல சித்தப்பா. விருந்து எப்ப வச்சுக்கலாம்? என்ன விருந்து? என்ன விருந்தா? நீ எப்படி எங்க அப்பாவை விருந்து கொடுத்து பச்சை காலை அடிச்சு கொன்னையோ, அதே மாதிரி நானும் உனக்கு விருந்து கொடுத்து அதே பச்சை காலை அடிச்சு கொல்ல போறேன். உங்ககிட்ட பச்சாங்க இருக்க, நல்ல நாள் பார்க்க விருந்துக்கு. ஏ மாதவா, தங்கமுத்து, சுந்தரம், உப்புசாமி, போகாதீங்கப்பா. ஒரு மாதிரியான ஆளு, உங்க பொஞ்சாதி குழந்தைங்களாம் அனாதை ஆக்கிடுவாங்க. இது நம்ம சொந்த விஷயம், மத்தவங்களுக்கெல்லாம் ஏன் தெரியணும்? அதான் நான் விடுதலை வந்துட்டேனே. இனிமே நீ என்ன தகர்த்தை செஞ்சாலும் உன்னால என்ன உள்ள அனுப்ப முடியாது. அப்படி போறதா இருந்தா கூட உன்னை கொலை செஞ்சுட்டு தான் உள்ள போவேன். நாள் பார்த்து வச்சுக்கோ விருந்துக்கு. நான் ஒரே சித்தப்பா. சரவணா. ஓ, ஐ மீன் சாலமன். இப்ப காலுக்கு வந்ததே தலைக்கோ நெஞ்சுக்கோ வராம பாத்துக்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறான், புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறான். புரிஞ்சுதா? அடேய் ஏனுங்க, கத்திய திட்டுன்னு யாருங்க மாமா சொன்னாங்க? உங்க பாட்டன் சொன்னான். ஏண்டா, என்னைக்கு இந்த சக்கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சையோ அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் முழிச்ச பாடில்ல. இப்பதான் நானும் முழிச்சுட்டேனுங்களா மாமா? நான் போனதுக்கு அப்புறம் எப்படிடா பொழைக்க போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அத்தை என்ன கரண்டியாலேயே அடி 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 அடின்னு அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நீங்க போயிடாதீங்க. வணக்கம். வாங்க ஆறுமோண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு, கூட்டிட்டு வந்துட்டேன். வந்த விஷயத்தை சட்டுப்புட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்தரையிலேயே அண்ணன் போயிடுவாரு. ஏண்டி,
உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எனங்க ஆறுமுக மாமா, என் தம்பிய பாத்தீங்களா? சிறுவர் ஜெயில இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க, இப்ப எங்க இருக்கான்னே தெரியலப்பா. அவன் எங்க இருக்கானு எனக்கு தெரியும். எங்க கேட்டா இருக்காங்க? எங்கயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயிலர் பாப்பாய் பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனாலதாங்க பக்கத்து வீட்டு அத்தை சரியா சொன்னாங்க. என்னடா சொல்ற அந்த சக்காரத்தி? இதே தாங்க அவங்க உங்களை சொன்னாங்க. அவ சொன்னா நீங்க வந்து சொல்றியா? உனக்கு எவ்வளவு நெஞ்சு இருக்கா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன்டி அவரை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொல்ற? வீட்டு தடிய மாதிரி வந்திருக்கான். ஒரு துப்புண்டா போதும், நிறுத்து. முருகா, சாமி கண்டு வருவாரு, அவர்கிட்ட 6 ரூபாய் வாங்கிட்டு உள்ளார இருக்கிற அந்த சக்கரத்தை கொடு. சரிதானுங்க மாமா. முதல்ல 6 ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் தான் சக்கரத்தை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேனுங்க மாமா. ஆறுங்க அண்ணா, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகுவாசமா ஊருக்கு போவோம். அத்தை சொத்த சாலமன், என்னடா அந்த பாவை என் காலில் சுட்டுட்டா பாதா? ஓ மை காட், என்னடா இப்படி செஞ்சுக்கிட்ட? வாடா சீக்கிரம் வா. வெள்ள அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான், அவன் இவனை சுட்டுட்டான். ஏண்டா ஜெயில வந்தவன நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரிய சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறி தான் உங்களுக்கு பெருசா போச்சு. இந்த சாலமன் உயிரோட இருக்கிறதே அந்த சிவராமுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தா? அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே, இப்ப 3வது உயிரும் உருவாயிட்டு இருக்கா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல. என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டாலே? போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டாலேஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஃபாதர் முட்டாள், முட்டாள். அடிமைப்பட்டுக்கிறந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்ட வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரிய ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரித்திரத்தை நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பயல. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா? நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர், இன்னும் பேசிட்டே இருக்கீங்களே, கால் அடிபட்டு வந்திருக்கே. ஐ அம் சாரி. வாடா வா வா, வெள்ளம் வெள்ளம். நல்ல வேளமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லை. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் தாலபன் இருக்காங்க. ஏன் சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர், இந்த அத்தியாயத்தை அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. நீ அழுகிற, நீ அழுகிறது, நான் போறது, வருது, உபதேசம் பண்றது எல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். Thank you.
ராஜா என்னப்பா ஒரு வாரமா காலேஜுக்கு போகலையாமே ஆமா ஏன் பிடிக்கல படிப்பா காலேஜா ரெண்டும் தான் ராஜா உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிப்பாவது படிச்சு என் ஆசையை நிறைவேற்றுவியா அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க ராஜா ஐ எம் சோ சாரி டாடி கிளப்புக்கு போகணும் டைம் ஆச்சு உங்க பர்ஸ் வந்து 2000 ரூபாய் எடுத்திருக்கேன் அதுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் நினைச்சீங்க
முடியலையே. அத்த கேட்டனா நீ என்னங்க பதில் சொல்வே? தினமும் நாளனுக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி ₹6. சொல்லுங்க, கவலை ஒரு கிள்ளு கிள்ளுங்க, அப்பதானுங்க எனக்கு நாள் வரும். அது போதாது, இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவவே. சதானுங்க. என்ன அலமேல இன்னைக்கு ஒத்தரூபாதா? இல்லப்பா, நம்ம தட்டி இருக்குல்ல, இன்னைக்கு ₹6 கோட்டை விட்டுருச்சா? அத்த கையால அப்பேர் அடி வாங்கணுமேன்னு பயந்துகிட்டு வெக்கா வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு, மொத்தம் கிடைச்சது ₹7. அதுல 6 அடிய கையில குடுத்துட்டே மிச்சம் இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்கிட்ட குடுத்துட்டு இங்க வந்து பிக்கா பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா, அது ஒரு அனாதை, அதோட அப்பாவி அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அவன் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற, நம்ம நிலவையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான், அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா? அப்பா, அதிக அதிக வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அரங்கி வச்சிருக்கான்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளே. குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர், ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். கெட பண்ண பெஞ்ச் கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன், புத்திர சோகம்னா குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம் துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா? அப்பாவோட போட்டோ ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் சொல்லுவாங்களே, அது என் விஷயத்தில் உண்மை ஆயிடுச்சு. கொலை செஞ்ச ஒருத்தன், அகப்பட்டது நானும். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்கு கட்டி விடுங்க. ஏங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ, பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன்ப்பா. முருகா, உங்க மாமா அத்தையும் மேல திருவு போயிருக்கிறாங்க, நீ வந்தா காதையை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். Thank you.
எங்க ராமா இருங்க கப்பா சிங்களா எனக்கு டீ வேணாங்க இல்லன்னு சொல்லாம ஒரு ஒத்தாசு பண்ணனுங்க என்ன செய்யணும் எங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைங்க அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாருங்க மருந்து வாங்கணுங்க அது கொஞ்சம் பணம் வேணுங்க வண்டி கடை இல்ல பாதி டீ கடை எங்க நீங்க சும்மா கொடுக்க வேணாங்க கொல்லம் பட்டு வச்சுட்டு 150 ரூபாய் கொடுங்க டீ அடிக்கிறது விட்டுட்டு இரும்பு அடிக்க சொல்றியா அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் கிடையாது ராமா இருங்க தயவு செஞ்சு கல்லாப்பட்டு கொஞ்சம் பாருங்க காலங்கத்தால என்னப்பா போப்பா போப்பானா முருகா ஏறுங்க உனக்கு பணம் தானே வேணும் ஆமாங்க கொடுங்க உடனே கையை நீட்டிடுவியே இதோ பாரு ஒருவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல 500 ரூபாயா எங்கெங்க இருக்காம இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க கையோட புடிக்கிற மாதிரி ஓடுறா பாரியா சரியா அதை தேத்தி மேலா இருக்காய எம்பு சார் எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க நான் தப்பிச்சு போயிட்டேன் நீ ஏன் வேதனைப்படணும் எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க 150 ரூபாய் பணம் இருந்தாதான் மருந்து வாங்க முடியுங்க யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க இப்படி எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும் நாங்களும் மனுஷங்க தான் மற்ற உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும் முருகா ஐயா இப்ப எங்க 200 ரூபாய்க்கு அதை கொடுக்குறேன் உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும் எப்போ நேரமாச்சு வரப்போது காலம் கடலச்சு கொடுக்க உங்க மாமா இறந்துட்டார் உன்னை பிரியர் நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது உன் மேல ஈ எறும்பு கடிக்காதபடி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டேன் ஏதோ கொல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது அதை வச்சுக்கிட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ அது மேல கடங்கடை இருக்குன்னு பாத்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐயோ அது இல்லைங்க அத்தை அத்தை நீங்க இங்கே இருந்துருங்க நான் சம்பாதிச்சு போறேங்க உங்களுக்கு என் தங்கம் அது ஒண்ணு போறா என் கண்ணு ராசா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் வரட்டுமா கண்ணா வரட்டுமா சரிங்க வண்டி விடுப்பா வர்றேன் என்ன காரியம் செஞ்சிட்ட என்னங்க சொல்றீங்க எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டே சம்பு உங்க அண்ணனுங்களா பாப்பா உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு நான் போறதுக்குள்ள ஒரு போயிட்டா இருக்கு இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்குறேன் இத வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க சிரிக்கிறீங்க இவனுக்கு அழுகா வருதுங்க இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க முருகா உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதப்பா முடியாது புரிஞ்சு கொடுத்தேன் பணத்தை கொடுத்தீங்க இப்ப பணத்தை கொடுத்தா அது எப்படிப்பா முடியும் ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி அதோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான் அப்படி எல்லாம் சொல்றாதீங்க அவன் ரொம்ப நல்லவனுங்க சரி சரி உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும் ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கே தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க அவ்வளவுதானே தங்க நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல நானாதான் போனேன்
ஆமாம்மா, செயலிலிருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சு அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களை நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன எறும்ப நினைச்சிட்டா கூட ஓன் அழுவிய இப்ப உன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அதாம்மா விதி, தங்கச்சி நடந்தது இதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க் போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். யாருங்க இவரு? நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவே பண்ண இல்ல? அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில் இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன். போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா, அவன் வலது கையில புளிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலைய விடுங்க, அந்த புளிப்பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார் டைம் ஆச்சு, போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. நானும் வரேனுங்க. ஹலோ சரவணன். சாலமன் சித்தப்பா. எஸ் எஸ் சாலமன். மறுபடியும் என்ன 2 வருஷம் உள்ள தள்ளிட்டீங்கல்ல, பரவாயில்ல சித்தப்பா. அஃப்டர் 2 இயர்ஸ் தானே பறந்து போவோம். அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வந்த உடனே 6 அடி நீளம், 3 அடி அகல குழி தோண்டி உன்னை அதுக்குள்ள புதைக்கல. நான் நல்ல சிவத்தோட மகனே இல்லை. என்ன ரேட்டு போகணும்? குட்டி ரொம்ப நல்லா இருக்கா இல்லடா? மணிப்பட்டிக்கே வந்துருச்சு.
வேணுங்க. என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குட? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில ஆடி ஆடி ஆடினு அடிச்சு கொடுறது. அதுக்கு வேறால போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அத எப்படி? யோ ஜட்கா, சுப்பைய அண்ணன் எப்படா சாராரு, தின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க எங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? ஆய முடியா, இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம் பற்றியா ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க? என்ன எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க நானும் நீயும் வண்டி ஓட்டல் லாயக்கு தேயில்லை.
சந்தர்ப்பம் கிடைக்கிறதே கஷ்டம். இவளை பிடிச்சு வண்டியில போடுங்க.
நிஜமாவே நான் அலமேல் இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா? என் ஸ்நேகித அதான் இவங்களோட அப்பா தன் மனைவி பிரசவ வேதனையில துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம் ரெட்ட குழந்தைகளை பெற்றுட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் ஸ்நேகிதனே இறந்துட்டான். பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேர் வச்சேன். ஏனுங்க, எல்லா மரமும் ஒண்ணுதானுங்க. பலராய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னாங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா? அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏறுங்க, வாங்க, நம்ம ஜெட்காவை கொண்டு போய் விட்டுருங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்னவே? இது எங்க இருந்து அவளுக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்க. 203 பவுண்டு சாமியா, நிசமாவா சொல்றீங்க? அட ஆமாங்கற, அவங்க அப்பன அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்த சாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டா. அப்படியா? அவ்வளவுதானுங்க? ஐயோ, நான் புலிப்பச்ச தேடத்துல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆள மேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. என்னங்க அவசரம்? அவசரம் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல, பரவாயில்ல.
பேசுறவன பயம் அலண்டிட்டான். இன்னொரு தடவை அந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலமாவுக்கு தெரிஞ்சிருந்ததா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? நல்ல வேலை போச்சுங்க. எங்க போனுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய்ய பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர. அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர. 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதழியிலே ஏறுவேனே இறங்குவேனே இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமே. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க, இது வீடே இல்ல. எங்க யாரு நினைக்க இருக்கு உரைச்சா பயந்துரும் நினைச்சுக்கலா? நீங்க நாட்டிக்கிறது தானே? எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாச ஓட்டிக்கிச்சுங்க, அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்சி போட்டு வரீங்க? ஏங்க ஒரு பாட் படிக்கல? எங்க பாட் படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறான். அது எப்படி? 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி? 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டைக்கு நானு முதலாளிமா. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ ஷட் அப் அண்ட் டோன்ட் டாக் நான்சென்ஸ். யோ குடுமி, இங்கிலீஷ் பேசுற? ஒன்றே, நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீ என்ன மரியாதை? கையை பிடிக்கலாம், கையை பிடிக்கலாம். என் குடுமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடுமி இல்லடி, சாணக்கியன் குடுமி. என் குடுமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ரொம்ப நாள் ஆசடி மாட்டேன்னு சொல்லாதடி. தெரிஞ்ச அவ்வளவுதான். என்னடி உன்னை தூக்கு படவா கூப்பிடுறேன்? மூக்கலாங்கிற போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு சோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீ தான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா உனக்கும் சரியா? முருகனுங்க.
ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு வாட்டி அடிக்க போறீங்களா? வாடா மச்சா மன்னாறு. ஆமா என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி இந்த நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா, இப்பதான் சரவணா இல்ல சாலமன். எனக்கு பேரை மாத்திட்டீங்க. சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன்னா மாத்தினாங்க. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசி என்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசி அம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறனுங்க. ஆமனுங்க. ஏனுங்க நீங்க எதுக்காக அங்க ரோசி அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பா தான் காரணம். ஏனுங்க அவன் என்னை எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான்? அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்த அந்த பய உயிருக்கு நான் தான் எம்னு நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவாளையும் அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குற என்ன தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பன்னாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல சித்தப்பா, நம்ம அப்பாவை பச்சைக்காலில் அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறதாக்க சொல்லாதே. நீ போ. வேணாமுங்க. சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டயா? ஆமனுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி நீ போ. ஏனுங்க இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. தத்தானுங்களா? சரிதான்ப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா நம்ம கார்ல போய். ஐயோ இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினேன்னா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுங்க. சரிதாப்பா வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி தம்பி யாருங்க நீங்க? அச்சான பாத்து போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. தம்பி தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படி மலையை சுத்தி பாத்து போலான்னு வந்தேன். அந்த கதையை விடுற சட்டை விடுங்க. அடிக்காதுங்க, அடிக்காதுங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்ன அடிக்காதுங்க. அம்மா அடிக்காதுங்க. ஐயா வலிக்கிறீங்க, அடிக்காதுங்க. அம்மா 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 அம்மா. எஸ் வெரி குட். ஓகே. தேங்க்யூ. குட் நைட். குட் ஈவினிங் சித்தப்பா. எப்படி வந்தேன்? மாதவா சுந்தரம் தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது. கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கார நிக்குது. வறண்ட அவரை கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்தில் மாட்டுறதுக்கு இல்லை, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் சோமன்
மரியாதை அவரை விடுறியா இல்ல? ஏய், யமனாவது கிட்ட நெருங்க நீங்க உங்க முதலாளிய பூசணிக்காய் உருட்டுற மாதிரி உருட்டி விட்டுடுவேன். உனக்கு நல்ல நேரம், இருந்த இன்னும் நாளைக்கு வச்சுக்குவோம். ராம்சிங், நாகராஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னார். இதுதான் அந்த சரவணனுடைய சாலமன். எஸ், சாலமனுடைய படம். அவன் அவன் பெண்டாட்டி குழந்தை, யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. சத்தம் இல்லாம காரியத்தை முடிங்க. மற்றது ஐயா பார்த்துப்பார். இதை பற்றியுமே கவலைப்படாது. புறப்படு. My name is nobody, his name is somebody, I want that somebody. Om Hari Om Hari Om Hari Om Hari Om. ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு, இது நியாயம் தானோ, கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு, இது நியாயம் தானோ, கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody, I want that somebody. Om Hari Om Hari Om Hari Om Hari Om Om Om. சென்ற ஸ்ரீராமன் தம்பி அந்நாளில் வாழ்ந்தது பொய்யல்லவே. கொலை செய்யும் தம்பிகள் பலரோடு இப்போது, இது ஒன்றும் நானே சொல்லும் கதையல்லவே. தங்க குடம் போலே இருந்தானே அண்ணன், தனக்கென்று வாழாமல் வாழ்ந்தானம்மா. அவன் பட்ட துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அடிபட்ட கிளியாக விழுந்தானம்மா. இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா குலம் வாழுமா? இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா குலம் வாழுமா? இது நியாயம் தானோ, கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody, I want that somebody. Om Hari Om Hari Om Hari Om Hari Om. தந்தை பெயர் காக்கும் பிள்ளைகள் ரெண்டு, தமிழோடு இசை போல வாழ்ந்தாரம்மா.
நெறிகட்ட தம்பியால் பிரிவுற்று நின்றார்கள் இனி என்று ஒன்றாக இணைவாரம்மா. அன்பு மகன் பெற்ற மகராசி அன்னை தெய்வத்தை போல் நின்று அருள் வாழம்மா. இருள் வந்த இல்லத்தில் என்றேனும் ஒளியுண்டு இருவர்க்கும் துணையாவாள் அபிராமியே. சில சதியினால் வழி மாறினோம் அவள் அருளினால் இனி சேருவோம். சில சதியினால் வழி மாறினோம் அவள் அருளினால் இனி சேருவோம். அவள் சொல்வாள் ஓர் நாள் கேள்விக்கு நல்ல பதில். My name is nobody, his name is somebody, I want that somebody. Om Hari Om Hari Om Hari Om Hari Om. Good morning. யார் நீ? உன் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கே, அதை எடுத்துப்பா. ஷர்ட் பாக்கெட். சாலம் மார்க்கெட் சர்க்கிள்ல யார் யாருக்கு எந்தெந்த தொழிலுக்கு என்னென்ன ரேட் பேசணும்னு உனக்கு தெரியல, புரியாதுப்பா. என்னை ரொம்ப சீப் ஆட போட்டு ரொம்ப கம்மியா விலை பேசிட்ட. அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கின? சிந்தாமணிய செல்லாம சிந்து விட்ட. ஆமா,
அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல அவனை பஜாவில பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தே. முறுக்கு கொடு 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 வச்சிருந்தே அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது நெளிக்கிறது குழைக்கிறது எல்லாம் உன் நன்மைக்குத்தான். நீ ஒரு பச்சைக்கிளி, அவன் ஒரு திருட்டு பூனை, நீ ஒரு நெத்திரிக்கருவாடி, அவன் ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்க. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு, நீ ஒரு அன்னைக்கிளி, நான் ஒரு 16 வயது நிலை, நீ ஒரு செவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அந்த குடிப்பு பைய காதல பூவ வச்சுட்டு சௌயத்திய பிருதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ. மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த இந்த ஆளு சந்தல பூந்து ஓடியார் முறை நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சிய பாரு, 16 வயது நிலவா? நீ இல்லையா பேசின வாய விட்டுட்டு கால சொல்றேன். தலைய வச்சு இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரைக்க எடுத்திருந்த உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து. என் நிலைமை உனக்குதான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்களா வரப்போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லிருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க, எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையாமா. சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24 6 மணிக்கு. ஆல்ரைட் சார். 24 போன் பண்ணி ஞாபகப்படுத்திட்டுமா? தேவையில்லை, நானே வர்றேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதிய கொடுக்கல. விருந்து எப்ப வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302 செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 30 மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்று விடலாமா? Thank you.
பொங்கி பாய்வதோ, பொங்கி பாய்வதோ. மறுபடியும் போட்ட காலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், அப்பப்பங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். அடிக்காத,
பாவம். இதுலயே கறி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொள்ளி வச்சா என்னவா? கஞ்ச. சித்தப்பா இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். கம் ஆன். நான் வர மாட்டேன். ரோசி. எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்லையா ரோசி? அந்த கொலைகார உன்னையும் கொல்லத்திட்டு போட்டிருக்கா. அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்பக்கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்பக்கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதையை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில எழுத்துக்கிட்டு கிடக்குற பொணமா வாழறத விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டுல அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பிச்சத்தை கொடுத்துருக்காரு. அது என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணுல தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அது புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? நீங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலை வெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவும் சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவியும் அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. எங்க பார்த்தேன்? இதுதான் சார் வந்தா பார்த்தோம் சார். என்னால நடக்க முடியல. போய் சொல்றேங்க, தயவு செஞ்சு வந்துருமா? வேணும்னா நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம், நானே வரேன்.
கர்த்தர் இப்படி சோதிப்பாருங்க எதிர்பார்க்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்ல. என்ன சேர்ந்து ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர, கொண்டு வர. ரோஜி, என்னமாச்சு ரோஜி? விருந்து கொடுக்கிறேன், கொண்டு போய் மலையில உருக்குங்கடா. Thank you.
ஏன் அதிர்ச்சி அடையிற? நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த விருந்து ரெடியா இருக்கு. வேண்டாம் சரவணா, வேண்டாம். உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வேண்டாம் சொன்னா எப்படி? அடுத்த கட்டம் என்ன ஆச்சரியம் பார்த்தியா? எந்த பச்சைக்கால எங்க அப்பா அடிச்சு கொன்னையோ அதே பச்சைக்கார எடுத்துக்கிட்டு உன் கதையை முடியிற நேரத்துக்கே வந்திருக்கியே, அதான் விதி. இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் என்ன பதில்? உன்னால சொல்ல முடியாது. நீ ஒரு அபாயக்குறி, நான் ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வாழ்க்கைக்கு முற்றுப்புளி வைக்க போற. சரவணா, நான் சித்தப்பா இல்லையா? ஒரே ரத்தம் இல்லையா? அந்த ரத்த பாசம் எங்க அப்பாவை கொல்றப்ப எங்க போச்சு? உன்னை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த புலி பச்சைய குத்திக்கிட்ட. நம்ம குடும்பம் இவரால பாதிக்கப்பட்டிருச்சுன்னு நீ இவரை பழி வாங்க துடிக்கிறியே. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி அநியாயமா தூக்குல தொங்க போறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? முருகா, தயவு செஞ்சு குழப்பாமங்கிறது போயிடு. மாட்டேன், நான் தனிய போக மாட்டேன். நீ என் கூட வா, உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அது உன்னால முடியாது. என்னால எதுவும் முடியாதுன்றா இதுவரைக்கும் நான் கோழையா இருந்தேன். ஆனா இப்ப எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தோட தான் வந்திருக்கேன். சரவணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தண்டாஜுவை நீதான் கொலை பண்ணுங்கிறத போலீஸ்ல வந்து சொல்லிடுப்பா. முருகா, முதல்ல இவரை கொண்டு குளியில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டு அலங்கிற வர்ற? இப்ப வரைக்கும் ஓடிய விடு. முடியாது, உன்னை ரத்தக்கரை படிஞ்ச கையோட கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. சரவணா, சரவணா, நாம நல்ல சிவத்தோட பிள்ளைங்கப்பா. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அநியாயமா ஜம்பு சதவு இல்லாம பாப்பா வந்து உண்மையை சொல்லிடுப்பா. பாப்பா, டேய், யார ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்க? சரவணா, சரவணா, அவரை ஒண்ணும் பண்ணாத. சரவணா சொன்னா கேளுப்பா. சரவணா, சரவணா, காலையில ஜம்புவ தூக்குல சொன்ன விட போறாங்க, வந்து உண்மையை சொல்லிட்டு போறோம். என் லட்சிய தெய்வத்தை எங்க வர மாட்டேன். கெட் அவுட். சரவணா, சரவணா, அவரை விட்டுப்பா, அவரை விட்டுப்பா. சொன்னா கேளுப்பா, நேரமாச்சு போலவா. சரவணா, மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். சொன்னா கேளு. அம்மா, போக மாட்டேன்ல. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆடுறா, ஆடுறா, என்ன எவ்வளவு வேணாலும் ஆடுறா. சரவணா, உன்னை கையெடுத்து கும்பிடுற. ஜம்பு எப்படியாவது காப்பாத்துப்பாட்டேன். ஐயோ, ஐயோ, சரவணா, சரவணா, வேணாப்பா.